ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய உறவுக்காரன் ஒருவன் உன்னுடைய வீட்டை தேடி வந்து கொண்டே இருக்கிறான். அவன் யார், எதற்காக வருகிறான் என்பதை முழுமையாக நான் சொல்கிறேன். நன்றாக காது கொடுத்து கேள் தங்கமே. இதற்கு முன்பு உனக்கும் அவனுக்கும் சில மனக்கசப்புகள் இருந்தது. ஆனால் சில நாட்களாக உங்கள் இருவருக்குமே எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவனோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறக்கூடாது என்று எண்ணி உனக்கு சில விஷயங்களை செய்யலாம் என்று அவன் சில விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். சில பேருக்கு நன்றாக வாழுவதே பிடிக்காத, அமைதியாக வாழ்ந்து விட்டால் எல்லாம் நல்லதாக நடந்து கொண்டு இருக்கிறதோ என்று நினைத்து விடுகிறார்கள். நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சந்தோஷமாக இருப்பது போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அதை தெரியாமல் நீ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறாய் என்று நினைத்து கொண்டு இவள் எப்படி அவளுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து சில விஷயத்தை சில பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிறான். அவனே என்ன செய்யலாம் சொல் தங்கமே, காலம் அவனுக்கான பதில் கொடுக்கும். அவன் எந்த எண்ணத்துடன் வருகிறானோ அதே எண்ணமே அவனை திருப்பும். அதனால் கவலைப்படாதே. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், உனக்கும் மற்றவர் யாராக இருந்தாலும் சில மனக்கசப்புகள் இருந்து ஏதாவது சண்டை இருந்து பிரிந்து இருக்கிறார்கள், மீண்டும் வந்து உன்னிடம் பேசுகிறார்கள் என்று இருந்தால் அவர்கள் எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் நீ வாங்கக்கூடாது. அது எப்பேற்பட்ட, ஏன் என் கோவிலுக்குத்தான் சென்றேன், என்னுடைய கோவிலிலிருந்து எடுத்து வந்த உதிதான் பிரசாதம்தான் என்று சொன்னாலும் அதை நீ பெறாதே. நான் உனக்காகத்தான் சொல்கிறேன். யார் எந்த நிலைமையில் என்ன எண்ணத்துடன் உன் வீட்டிற்கு வருகிறார்கள் என்பது உனக்கு தெரியாத, ஆனால் அனைத்தையும் அறிந்தவன் இந்த சாய், அது மட்டும் உனக்கு தெரியும் அல்லவா. அதனால் சொல்கிறேன், யார் எப்படிப்பட்டவர்கள் சண்டையாக இருந்து திரும்பி பேசினாலும் சரி, அவர்களை ஒரு கண் வைத்துக்கொள். அவர்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் அதை வாங்காதே, நிதானமாக இரு. நீயும் அவர்களுக்கு எதையும் கொடுக்காதே. நான் எப்பொழுதும் சொல்வது போலதான் தங்கமே, யார் வந்தாலும் எடுத்து உதியை கரைத்து உன் வீடு முழுவதும் தெளித்து விட்டுவிட. இதை நான் எப்பொழுதுமே உனக்கு சொல்வேன். எந்த எண்ணத்துடன் வந்தாலும், எந்த ஞாபகத்தில் அவர்கள் வந்தாலும், என்ன யோசித்து கெட்ட எண்ணத்துடன் வீட்டிற்குள் வந்தாலும் அது அப்படியே அடிபட்டு போய்விடும். நான் சொல்வதை நீ செய்து பார். உன்னை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கவே நெருங்காது. எந்த பொறாமை எண்ணத்துடன் வந்தாலும் சரி, எந்த தேவையில்லாத யோசனைகளை சிந்தித்தாலும் சரி, எந்த ஒரு கெட்ட விஷயமும் உன்னை நெருங்கவே நெருங்காது. எப்பொழுதும் சுதாரிப்பாக இருக்க வேண்டாம். எப்பொழுதுமே இதற்குத்தான் அதற்குத்தான் என்று கிடையாத, நல்ல விஷயமும் அது கெட்ட விஷயமும் எல்லாத்திலும் ஒரு கண் இருந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையையும் சந்திக்கவே சந்திக்காத. தைரியமாக இரு. எந்த நாளும் இந்த சாய் உன்னுடன் இருந்து உன்னை காவல் காத்து கொண்டே இருப்பேன். சீக்கிரமாக உன்னுடைய கஷ்டங்கள் முடிந்து சந்தோஷங்கள் பிறக்கும். ஓம் சாய்ராம்.